திருவண்ணாமலை ஏற்றியும் கொள்ளை வழக்கில் முக்கிய குற்றவாளி உட்பட இருவர் கைது. அரியானாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட இருவரையும் திருவண்ணாமலையில் வைத்து விசாரிக்க முடியும். ஏற்றியும் கொள்ளை வழக்கில் கைதானவர்களிடம் 3 லட்சம் ரொக்கம், 1 வாகனம் பறிமுதல். எஞ்சிய பணம் மற்றும் தலைமறைவான குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை போலீஸ் தீவிரம். ஈரோடு கிழக்கில் இவி கேஸ் இளங்கோவனை ஆதரித்து திமுக அமைச்சர்கள் தீவிர பரப்புரை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பு. எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரையில் பங்கேற்ற பெண்களுக்கு தாம்பூல தட்டு பரிசு. கூட்டம் முடிந்ததும் பெயர் பட்டியல் வாசித்து 500 ரூபாய் விநியோகம். நாடு முழுவதும் உள்ள சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் விரிவான ஏற்பாடுகள். விழுப்புரம் அருகே சர்ச்சைக்குரிய அன்புஜோதி ஆசிரமத்தில் மீண்டும் அதிகாரிகள் சோதனை. முக்கிய ஆவணங்கள், மருந்துகள் பறிமுதல். ஆசிரம நிர்வாகிகளை கைது செய்ய தனிப்படை போலீஸ் தீவிரம். அதானி நிறுவன பங்குகள் மோசடி விவகாரம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்படும். ஒன்றிய அரசிடம் பரிந்துரைகளை பெறப்போவதில்லை என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். ரயில்கள் மீது கல் வீசினால் 5 ஆண்டு வரை சிறை தண்டனை. சமூக விரோதிகளுக்கு தெற்கு ரயில்வே கடும் எச்சரிக்கை. சிவசேனா கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் ஷிண்டே கோஷ்டிக்கே சொந்தம். உத்தவ் தாக்கரே தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சிவசேனா சின்னம் ஷிண்டே அணிக்கு வழங்கப்பட்டது ஜனநாயக படுகொலை. தேர்தல் ஆணைய உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடரப்போவதாக உத்தவ் தாக்கரே அறிவிப்பு. தென்னாப்பிரிக்காவிலிருந்து 12 சிவிங்கி புலிகள் இந்தியா கொண்டு வரப்பட்டன. காலை 10 மணிக்கு மத்திய பிரதேச மாநில குனோ தேசிய பூங்காவில் விடுவிக்க ஏற்பாடு. ஏர் இந்தியாவை தொடர்ந்து 500 புதிய விமானங்களை வாங்கும் இண்டிகோ நிறுவனம். சர்வதேச அளவில் விமான சேவையை மேம்படுத்த திட்டம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியீடு. மார்ச் 31 தொடங்கும் முதல் போட்டியில் சென்னை குஜராத் அணிகள் பல பரீட்சை. டெல்லி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 263 ரன்களுக்கு ஆல் அவுட். இந்திய அணி தரப்பில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஷமி அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.